ரத்த தானம் செய்வீர், உயிர்களை காப்பீர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே சேனலில் கீரை பக்கோடா தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஓவர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கீரை பக்கோடா செய்ய தேவையான பொருள்: 150 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் கடலை மாவு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ப, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 1 பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம், முருங்கைக்கீரையும் அப்புறம் அரைக்கீரை ரெண்டுத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு, அப்புறம் வெண்ணெய் 1 ஸ்பூன். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு, அப்புறம் கடலை மாவு, அப்புறம் மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப எப்படி வேணும் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. அப்புறம் வெண்ணெய், பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருந்தோம் அது, அப்புறம் முருங்கைக்கீரையும் சிறுக்கீரையும், முருங்கைக்கீரையும் அரைக்கீரையும், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா இந்த மாவை பிசைஞ்சாச்சு, இந்த மாதிரி தான் இருக்கணும் பக்கோடா மாவு. இப்போ கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெயில் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ சின்ன சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி போட்டுடணும் பக்கோடாவை. நீங்கள் பழைய சோறு பக்கோடான்னு நான் ஒன்று போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நாங்கள் பக்கோடாவை சுற்றி முடிச்சுட்டு காமிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கீரை பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். Thank you for watching. Please subscribe to our channel. Thank you for watching.